பூமிக்கு வந்த நிலவே. அத்தியாயம் 9. தான்யா வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது. பூமிநாதனுடன் ஒரு மாதிரியாக சுமூகமான சூழ்நிலை நீடித்தது. இருவரும் காலையில் 6-10 மணி வரை வயல்வெளிகளை பார்வையிட செல்வார்கள். திரும்பி வந்ததும் பூமிநாதன் அவன் வேலையை பார்க்க போய்விடுவான். தான்யா தினமும் 2 மணி நேரம் குழந்தைகளுடன் பொழுதை கழிப்பாள். சில சமயம் பூமிநாதனும் அதே நேரம் வருவான். அவர்களுக்கு பல விஷயங்கள் விளையாட்டாக சொல்லிக் கொடுப்பான். பிறகு பூமிநாதன் தரும் ஆய்வு கட்டுரைகளை படித்து குறிப்பு எடுத்துக் கொள்வாள். அவன் வந்த பிறகு அதில் அவளுக்கு உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வாள். அவளுடைய பொழுதுகள் இப்போது உற்சாகமாக கழிந்து வருகின்றன. வந்த அன்றிலிருந்து தினமும் அப்பா அம்மாவிடமும் தங்கையிடமும் பேசினாலும் முன்பெல்லாம் தனது வருத்தத்தை மறைத்தே பேசியவள் இப்போது பூமிநாதனுக்கும் அவளுக்கும் இடையே இருந்த பனிப்போர் மறைந்துவிட பேச்சு முழுவதும் அவன் புராணம்தான். அவன் எவ்வளவு விவசாயத்தில் வல்லுவனாக இருக்கிறான், அவனுடைய சமூக அக்கறை எவ்வளவு உயர்ந்தது என்று அவன் பெருமைதான். ஆட்சியை பற்றியும் ஒரே புகழ்ச்சிதான். அம்மா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஆட்சி உங்களை மாதிரியே என்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க என்று அம்மாவுக்கு ஆறுதல் வேறு. மகளின் பேச்சை கேட்க கேட்க பலராம் முகத்தில் மர்ம புன்னகைதான். தோழிகளிடம் எடுத்த செல்ஃபிகளோடு தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாள். ஆட்சிக்கு அன்று காலை முதலே சோர்வாக இருந்தது. எதையும் வெளியே காட்டாமல் வேலை செய்தவர் மாலை நேரம் ஆக ஆக படுத்தே விட்டார். சிகப்பியும் அன்று மதியமே அவளுடைய உறவினரை பார்க்க போய்விட்டாள். தான்யா பயந்து விட்டாள். ஆச்சி அவளை அழைத்து, ஒண்ணுமில்லைம்மா, பயப்படாத, லேசா ஜுரம் போல தான் இருக்கு, மாத்திரை போட்டால் சரியாயிடும். இந்த தம்பி தான் ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவான், நீயும் சாப்பிடணுமா, இந்த சிகப்பியும் இன்னைக்குன்னு ஊரில் இல்லை, என்னம்மா செய்யறது என்று கவலையாக கேட்டார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆச்சி, எனக்கு சூப்பராக சமைக்க தெரியும். இப்போ உங்களுக்கு கஞ்சி மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் கஞ்சி கொடுத்ததும் குடிச்சிட்டு நீங்கள் மாத்திரையை போட்டுட்டு தூங்குங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னாள். ஆச்சி ஏற்கனவே உடுத்தி வைத்திருந்த அரிசி கஞ்சி குருணையை அவர் சொன்ன அளவு போட்டு நீர் ஊற்றி கிட்டவே நின்று காய்ச்சி உப்பு போட்டு அவரிடம் தந்து குடிக்க வைத்தாள். கஞ்சி குடித்த மாத்திரை போட்டதும் ஆச்சி உறங்கிவிட தான்யா இரவு உணவு என்ன செய்வது என்று யோசித்தாள். இட்லி தோசை மாவும் இல்லை. அங்கு அடிக்கடி கரண்ட் தட்டுப்பாடு இருப்பதால் நிறைய அரைத்து வைக்க முடியவில்லை. பூமிநாதன் இரவு வந்து சாப்பாடு சாப்பிடுவதை தான்யாவே பார்த்திருக்கிறாள். அவளுக்கு மட்டும்தான் ஆச்சி டிஃபன் செய்து தருவார். தான்யாவுக்கு சின்ன சின்ன வேலைகள் தெரியுமே தவிர சமைக்கவெல்லாம் தெரியாது. சிறிது நேரம் சிந்தித்தவள் மூளையில் மின்னலாக யோசனை தோன்றியது. தேவையான காய்கறிகளை எடுத்து கழுவி வெட்டியவள் பாத்திரத்தை எடுத்து கேஸ் அடுப்பில் வைத்து சமைத்து முடித்தாள். உணவு ஆறிவிடாமல் இருக்க பெரிய ஹாட் பேக் எடுத்து அதில் போட்டு மூடி வைத்தாள். பூமிநாதன் 8:30 மணிக்கு வந்தான். தான்யா அவனிடம் ஆச்சில் உடல்நிலையை பற்றி சொல்லவும் கவலையோடு அவரது அறைக்கு போனவன் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை பார்த்து வெளியில் வந்து தான்யாவிடம் ஆச்சி சாப்பிட்டாரா என்று விவரம் கேட்டுக்கொண்டான். தான்யா ஆச்சி கஞ்சி கொடுத்து மாத்திரையும் சாப்பிட்டதை சொல்லவும் சரி என்று விட்டான். வரீங்களா சாப்பிடலாம். சாப்பாடா, ஏது ஆச்சி உடம்பு சரியில்லாமல் சாப்பாடு வேற செஞ்சாங்களா? தான்யா இடுப்பில் கையை வைத்து கொண்டு அவனை முறைத்தபடி, ஏன் நான் செய்யக்கூடாதா, நான் செஞ்சு வச்சிருக்கிறத பார்த்தா அசந்து போயிடுவீங்க என பில்டப் கொடுத்தாள். அப்படியா, அப்போ இப்போவே சாப்பாடு போடு, மதியமே நான் வேலை அதிகமாக இருந்ததுனால சாப்பிடவே இல்லை, இப்போ பயங்கர பசியாக இருக்கு, நிறைய செஞ்சு வச்சிருக்கியா என்று கேட்டபடி சமையலறைக்கு வந்து தரையில் அமர்ந்து கொண்டான். தான்யா அவன் எதிரில் எப்போதும் அவன் சாப்பிடுவது போல பெரிய வாழை இலையை போட்டாள். அவன் இலையில் நீர் தெளித்து இலையை சுத்தம் செய்து கொண்டான். தான்யா அந்த ஹாட் பேக்கை மட்டும் கொண்டு வந்து வைக்க, ஏது பிரியாணி செய்திருக்கிறாள் போல இருக்கிறதே, பரவாயில்லையே, என்ன பிரியாணி, சிக்கனா வெஜிடபிள் பிரியாணியா இருந்தாலும் ஓகே தான் என்று நினைத்தபடி ஆவலாக பார்க்க தான்யா ஹாட் பேக்கை திறந்து உள்ளே இருந்த உணவை கரண்டியில் எடுத்து இடையில் போட்டாள். இலையில் அவள் போட்டதை பார்த்தனும் பூமிநாதன் ஞா என்று விழித்து விட்டு என்ன இது என்று கேட்டான். மேகி என்று பெருமையாக சொன்னவள், சாப்பிடுங்க, உங்களுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சிருக்கேன் என்று அவன் செய்த உணவுக்கு அவளை விளம்பரம் செய்தாள். ஒரு நிமிடம் அவள் சொன்னதை கேட்டு திகைத்தவன்,
இது என்ன, இவ்வளவு செஞ்சிருக்க, யார் இவ்வளவு சாப்பிட்றது என்று கிண்டலாக கேட்டாள். அது புரியாமல் தான்யா பெருமையாக, உங்களுக்கு தான், எனக்குன்னா யூஸ்வலாக பாதி ஸ்லைஸ் தான் போடுவேன். உங்களுக்கு ஆச்சு நிறைய சாப்பாடு செஞ்சு வைக்கிறத பார்த்துருக்கேன், அதான் நிறைய இருக்கட்டும்னு நாலு ஸ்லைஸ் போட்டு செஞ்சேன் என்று கூறினாள். அந்த பெரிய ஹாட் பேக் முழுக்க மேகி நூடுல்ஸ் இருந்தது. அவள் சொன்ன விதம் பூமிநாதனுக்கு சிரிப்பை வரவழைக்க தலையை பின்னால் சாய்த்து ஹா 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 என்று சிரித்தான். தானியாவிற்கு அவன் ஏன் சிரிக்கிறான் என்பதே புரியவில்லை. சிணுங்கியபடி ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். பூமி இதற்கு மேல் சிரித்து அவளை டென்ஷன் ஆக்கக்கூடாது என்று நினைத்து, அம்மா தாயே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் கடுமையான வேலை செய்கிறவன், எனக்கெல்லாம் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாதான் தூக்கம் வரும். அது ரசம் சாதமாக இருந்தால் கூட ஓகே. நீ ஹாட் பேக்கை கொண்டு வரவும் அடடா இன்னைக்கு பிரியாணி போல இருக்கு, ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதான்னு நினச்சேன். நீ ஹாட் பேக்கை ஓப்பன் பண்ணதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ராத்திரி பசி இல்லை தூக்கம் வராதுமா என்று கையெடுத்து கும்பிட்டாள். அவன் கூறியதை கேட்டதும் தான்யாவின் முகம் வாடியது. தான் அவனுக்காக செய்ததை சாப்பிட்டு அவன் பாராட்டுவான், ஏதோ இப்போ கொஞ்ச நாளாக தான் பேசுகிறான், இந்த மேகியை செஞ்சு போட்டு அசத்தி அவன் கிட்ட நல்ல பேரை வாங்கணும் நினச்சா அவன் நம்மையே நக்கல் அடிக்கிறானே என்று நினைத்தாள். இன்னமும் தான்யாவிற்கு அவன் சொல்ல வந்தது சரியாக புரியவில்லை. சின்ன மாங்குடி போன்ற விவசாய கிராமங்களில் இரவுகளிலும் சாப்பாடு தான் சாப்பிடுவார்கள். மும்பை போன்ற பெரிய நடுத்தர ஊர்களில்தான் அதிக உடல் உழைப்பு இல்லாததால் சர்க்கரை நோய் போன்ற வியாதிகளுக்கு பயந்து டிஃபன் சாப்பிடுவார்கள் என்பதை அவள் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பமே கிடைக்கவில்லையே. தான்யாவின் முகம் வாடியதும் தன் கிண்டலை நிறுத்திவிட்டு, சரி போடு சாப்பிடுவோம் என்று சமாதானமாக சொன்னான். தான்யா தயக்கத்துடன் இன்னும் இரண்டு கரண்டி அங்கு ஃபோர்க் இல்லாததால் எடுத்து அவன் இலையில் போட்டாள். அவன் எதுவும் பேசாமல் சாப்பிடவும், நல்லா இருக்கா, எல்லா காயும் நிறைய போட்டு செஞ்சேன் என்று குழந்தையைப் போல பாராட்டுக்கு ஏங்கி கேட்டவுடனேயே அவளுக்கு சமையல் அனுபவமே கிடையாது என்பது பூமிநாதனுக்கு புரிந்தது. எல்லாமே நிறைய போட்டிருக்க என்பதில் எல்லாமே என்பதை அழுத்தி சொன்னான். அவன் சொன்னதன் அர்த்தம், தான்யாவுக்கு தனக்கும் ஒரு தட்டில் கொஞ்சம் பரிமாறிக்கொண்டு சாப்பிட்ட உடனே தான் புரிந்தது ஒரே உப்பு. அடக்க முடியாமல் தூ தூ என்று தட்டில் துப்பிவிட்டு நிமிர்ந்து அவனை பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. எதுவும் சொல்லாமல் பூமிநாதன் சாப்பிடுவதை பார்த்தவளுக்கு தன்மேலேயே கழிவிறக்கம் வந்தது. வீட்டில் அம்மா இல்லாத போது தனக்கும் தங்கைக்கும் செய்த போது உப்பின் அளவு தெரிந்தவளுக்கு இப்போது நிறைய செய்யும் போது எவ்வளவு போட வேண்டும் என்று தெரியாமல் ஒரு கரண்டி நிறைய உப்பை எடுத்து போட்டிருந்தாள். ஒருவேளை உணவு சமைக்க கூட தெரியவில்லையே என்று தன்னிறக்கம் வந்தது. அவள் கண்களில் கண்ணீரை கண்டதும் பூமிநாதனுக்கே பாவமாகிவிட்டது. ஹே, எதுக்கு ஏன் வருத்தப்படுற? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லியிருக்காங்க. நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று சமாதானமாக சொன்னான். இதை சாப்பிடாதீங்க. ஆனால் இப்போ ராத்திரி வேற என்ன சாப்பிடுவீங்க? இங்கே ஹோட்டல் எதுவும் கிடையாதுன்னு ஆச்சு கூட சொன்னாங்களே என்று வருத்தமாக கேட்டாள். ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒன்றும் ஆயிடாது. ரெண்டு பேரும் வாழைப்பழம் சாப்பிடுவோம் என்று கூறி எல்லாவற்றையும் பாத்திரம் தேய்க்கும் இடத்தில் வைத்துவிட்டு வாழைப்பழங்களை எடுத்து வந்தான். அவள் எதிரில் அமர்ந்து தான் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் வாழைப்பழங்களை தள்ளினான். அவள் முகம் இன்னும் வாடியே இருப்பதைக் கண்டு அவளை தேய்ச்சும் நோக்கத்தோடு, ஆமாம், இந்த மேகியெல்லாம் எங்கே போய் வாங்கின? நீ போட்டது சிக்கன் மசாலா போல இருந்ததே, அது இங்கெல்லாம் கிடைக்காதே என்று கேட்டாள். நான் ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தேன், என்னைக்காவது தேவைப்பட்டா இருக்கட்டும்னு வச்சிருந்தேன். ஆமாம், அன்னைக்கு ஆச்சிக்கிட்ட அளந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்களை எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க, அதனால் எனக்கு எல்லாம் தெரியும். நீ உனக்கு உங்கள் அம்மா சமைக்க மட்டும் சொல்லி கொடுக்கலையா? தான்யாவிற்கு அவன் கேள்வி கேட்டவுடன் உற்சாகம் பொங்கியது. கண்களில் குறும்பும் என்ன, அன்னைக்கு நான் ஆச்சிக்கிட்ட சொன்னதை நீங்களும் கேட்டீங்களா? அதெல்லாம் ரீலு, எனக்கு செடி கொடி தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணினாங்க, அதனால் அவங்கள சமாதானப்படுத்த சொன்னது அது. கன்சுமிட்டி கேட்டாள். எனக்கு ஒன்றும் பிடிச்சதுன்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு பெருசாக தெரியாது. அதோடு இங்கே நீங்கள் ஆட்சியெல்லாம் என்னை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க. இந்த வே ஆஃப் லைஃப்பும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தானே. தான்யா சமாதானமாகி உடனே சிரித்த முகத்துடன் கன்சுமிட்டி கேட்டபோது, இவளிடமா நாம் கோபப்பட்டோம் என்று பூமிநாதனுக்கு தோன்றியது.
எதையும் ஆர்வத்துடன் செய்வது, திட்டினால் கூட விரோதியாக நினைக்காதது, எல்லோரிடமும் சிரித்த முகமாக இருப்பது, இங்குள்ள அசௌகரியங்களை கூட அனுபவமாக எடுத்துக்கொள்வது என்று நல்ல குணங்கள் மட்டுமே அவளிடம் தெரிந்தன. தான் சொல்வது போல சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு என்ன தலைவிதி? இங்கு அவள் அப்பா வீட்டில் சமையலுக்கு ஆள் இருப்பது போல வசதியான வீட்டிற்கு தான் கல்யாணத்திற்கு பின்பு போகப் போகிறாள். அங்கேயும் சமையலுக்கு ஆள் இருக்கப் போகிறார்கள். இவள் என்ன வேண்டும் என்று சொன்னாலே போதாதா? அவன் யோசித்துக் கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனாள். அதனால் தான் ஆச்சி சமைக்கும் போது தான் உதவி செய்ய போனதே இல்லை. எனக்கு இன்னும் சொல்ல போனா கடலை பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. எதுக்கு எதை போடணும்னு கூட தெரியாது. அவங்க கிட்டக்க எக்கச்சக்கமாக மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் போகவே இல்லை. அப்போ இந்த மேகி மட்டும் எப்படி செஞ்ச என்று பூமிநாதன் புன்னகையுடன் கேட்க, அதுவா எங்கள் வீட்டில் அம்மா தான் சமைப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் ஆள் இருந்தாலும் அம்மாவுக்கு சமையல் மட்டும் அவங்களே செய்யணும். எப்போ அது அம்மா அப்பா கூட வெளியே போகும்போது நானும் அண்ணாவும் ஒரு ஜாலியாக இதை செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 2 மினிட்ஸ் தானே என்று கன்சிபிட்டபடி தானியா பதில் சொன்னாள். நீ பேசாம நூடுல்ஸ் உளம்புறதுக்கு மாடலாக போயிடலாம் என்று கேலியாக சொல்ல, அவன் கிண்டலாக சொல்வது புரியாமல் எல்லோரையும் போல அவனும் சினிமாவில் நடிப்பதை பற்றி சொல்கிறான் என்று நினைத்து கொண்டாள் தானியா. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுதான் சொல்லிட்டே உன் லட்சியமே பண்ணை அமைக்கிறது தான் என்று என கூறி பூமிநாதன் சிரித்தான்.